திருவள்ளூர் மாவட்டத்தை தொடர்ந்து கோவையிலும் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஊராட்சித் தலைவர் ஒருவர் தன்னை அந்த பதவிக்கான இருக்கையில் கூட அமர விடுவதில்லை என புகார் அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருபத்தி மூன்று வயதேயான கல்லூரி மாணவன் விஜய் ஒரு வீட்டில் நகைகள் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு நடந்து வரும் காட்சி இது. கடந்த மாதம் தான் குடியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் விஜய் வீசிய பெட்ரோல் குண்டுகள் இவை. போதை பழக்கத்திற்கு அடிமையான விஜய் குற்றவாளியாக மாறியது எப்படி? போலீசாரிடம் சிக்கியது எப்படி? சென்னை நங்கநல்லூர் 13வது தெருவைச் சேர்ந்த இளவரசன் என்பவர் வீட்டில் கடந்த ஜூலை மாதம் மர்ம நபர் உள்ளே புகுந்து பீரோவை உடைத்து 40 சவரன் நகைகள் 100,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை திருடிச் சென்றார். புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது கொள்ளை நடந்த நேரத்தில் அந்த வீட்டருகே ஆட்டோ செல்வது தெரிய வந்தது. பக்கத்து தெருவில் ஒருவர் நடந்து செல்வதும் பதிவாகியிருந்தது. ஆட்டோவின் பதிவெண்ணை வைத்து ஓட்டுநரை பிடித்து விசாரித்ததில் கொள்ளையில் ஈடுபட்டது கல்லூரி மாணவன் விஜய் என்பது தெரியவந்தது. இதையடுத்து பழவந்தாங்கல் நங்கநல்லூரிலிருந்து பல்லாவரம் வரை சுமார் 20 நாட்கள் 150 சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்ததில் பல்லாவரத்தில் விஜய் வசிப்பது தெரியவந்தது. அவரை பிடிப்பதற்காக அவரது வீட்டை கடந்த ஜூலை 31 தேதி இரவு போலீசார் சுற்றி வளைத்த போது விஜய் 3 பெட்ரோல் குண்டுகளை வீசியுள்ளார். அதில் ஒன்று வெடித்தது, மற்ற இரண்டும் வெடிக்கவில்லை. சோதித்து பார்த்தபோது பாலித்தீன் கவரில் பெட்ரோலை நிரப்பி அதனுடன் வெடிகுண்டு ஒன்றை விஜய் இணைத்திருந்தது தெரிய வந்தது. போதையில் இருந்த விஜய் போலீசாரிடமிருந்து தப்பிக்க 3வது மாடியிலிருந்து இறங்க முயன்ற போது கீழே விழுந்து 2 கால்களும் முறிந்துவிட்டன. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் விஜய் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். தொடர் விசாரணையில் ஊரடங்கு நேரத்தில் வீட்டில் இருந்தபடி விஜய் மதுபானங்களை அதிக விலைக்கு விற்றதும் தெரிய வந்தது. அவரது வீட்டிலிருந்த மதுபான பெட்டி ஒன்று கைப்பற்றப்பட்டது. இங்கே வந்தவொடனே அவன் நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு பெட்ரோல் பாம்பு எடுத்து மேலே அடிக்கிறான். நாங்கள் அதனால் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனை லாக் பண்ணோம். ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டான். சரிங்களா, மேலே போயிட்டு மேலேருந்து ஒரு பாம்பை கீழே போட்டான். ஒரு லேடி வந்து சாப்பாடு குழந்தைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அலறி அடித்து வெளியே ஒடையாடுறாங்க. வாரம் சண்டை நடக்குதுங்க. அவனால் ஃபுல்லாக கஞ்சா அடிச்சுட்டு மாத்திரையை போட்டுட்டு இப்படியே தாங்க சுற்றிட்டு இருக்கான் அவன். விஜய் குணமாகி வெளியே வந்ததும் அவரிடம் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருந்த நிலையில் மருத்துவமனையிலிருந்து மாயமானார். இந்நிலையில் 3 நாட்களுக்கு முன்பு வீடு திரும்பிய விஜயை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் விஜய் குடிக்க அடிமையாகி போதை பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு பணத்திற்காக கொள்ளையடித்தது தெரிய வந்தது. மேலும் கொள்ளையடிக்க வேண்டிய வீட்டை நோட்டமிடுவதற்காக தனது வீட்டிலிருந்து ஓலா கார் பதிவு செய்து செல்வார் விஜய். கொள்ளை முடிந்த பின்னர் ஓலா ஆட்டோ பதிவு செய்து வீட்டிற்கு வந்து சேர்வார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. கொள்ளையடித்த பணத்தில் கஞ்சா மது என போதையில் மிதந்துள்ளார் விஜய். வேளச்சேரி காவல் நிலையத்தில் லேப்டாப் திருடிய வழக்கு ஒன்றும் அவர் மீது நிலுவையில் உள்ளது. கொள்ளையடித்த நகைகளை தனது தாயிடம் கொடுத்து வந்துள்ளார் விஜய். அதன் அடிப்படையில் விஜய் மற்றும் அவரது தாய் இருவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 18 சவரன் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தை தொடர்ந்து கோவையிலும் பட்டியலினத்தை